இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இதேத்து மென்டர் பீக் பர்ஃபார்மன்ஸ் பார்ட்னர் பற்றி உங்கள்கிட்ட பேசினேன். நான் நிறைய மென்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அவங்கள பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். நான் சொன்னது இப்போ என்ன கரண்ட்டாக இம்ப்ரெஸ் பண்ணுறவங்களும் என்னோட டைமில் வாழ்க்கையில் 55 வருஷம் ஜேர்னியில் நிறைய மென்டர்ஸ் நான் மாற்றியிருக்கேன். அட்லீஸ்ட் என்னால் ஒரு 50 மென்டர் சொல்ல முடியும். அந்த 50 மென்டரும் என் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மென்டருங்கிறவர் ஒருத்தரோ ரெண்டு பேராவோ இருக்க முடியாது. அட்லீஸ்ட் 4-5 மென்டர் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் இந்த மென்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த பீக் பார்ட்னருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அவரோட நோட்ஸ் கம்பேர் பண்ணுறச்ச தான் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா இது என் பொறுப்பு இல்லைப்பா, இது வெளிநாள நடந்துருச்சு, எனக்கு லக் இல்லைங்கிறதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கங்கிறத ரூத்லெஸ்ஸாக உங்களுக்கு அவர் தான் சொல்லுவார். அதனால் அவர் உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். அது ஒன்று. ஸோ அடுத்தது நம்ம உன்னத்தில் போவோம். நான் சொன்னது நீங்கள் யாரோட சேர்ந்து சுற்றினா லைஃப்பில் நீங்கள் பெட்டராக இருப்பீங்கங்கிறத பேசி ஒரு கோட்டுன்னு சொன்னேன். 3 பேர் வச்சுக்கோங்க சார். 1 வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப், 1 உங்கள் பர்சனல் லைஃப், 3 உங்கள் வெளியில் சுற்றுறதுன்னு. ஸோ இந்த 15 பேரில் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணி கரெக்டாக லிஸ்ட்டில் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்கள 5 பேராக குறைங்கிறதையும் நான் சொன்னேன். நான் அதை அப்படி ஓப்பனாக சொல்லாமல் என்ன சொன்னேன்னா, யாரெல்லாம் ஒழுங்காக இல்லையோ அவங்களெல்லாம் இந்த லிஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். சம்டைம்ஸ் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரைக் பண்ணுறது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் சார். நம்மளோட பழைய வந்துட்டாரு, நான் இப்போ லைஃப்பில் முன்னாடி போயிட்டேன், இன்றைக்கி அவர் பின்னாடி வாங்கிட்டாரு அப்படின்னுங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ என்னால் இவங்களை வாழ்க்கையிலேருந்து கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் இன்றைக்கி நான் ஒரு சொல்யூஷன் சொல்ல வந்தேன். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்துல இவங்களோட ஃப்ரெண்டாக இருந்திருப்பீங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருப்பீங்க. வாழ்க்கையில் நம்ம ஒரு பாதையில் போயிருப்போம், அந்த பையன் வந்து ஹெல்ப் எஃபர்ட் போடாமல் திரும்பி அவன் பின் வாங்கியிருப்பான், நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க. இந்த ரஜினிகாந்த் படத்தில் ஒன்று வந்தது, குசேலங்கிற படத்தில் பசுபதியும் ரஜினிகாந்தும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள மறந்துடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டைம் தான் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து டைம் அவங்களோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட தரம் அந்த லெவலுக்கு இறங்கிடும். அவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், அவங்களோட அவங்களுக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ செய்யலாம், வாழ்க்கையில் அவங்கள என்ன வேணால் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாமே தவிர டைம் தான் அவங்களோட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ இதை எப்படி நம்ம முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இருப்பாங்க அவங்களோட நம்மளால 30 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. இந்த 30 நிமிஷத்துக்கு மேலே பேசினா டைம் வேஸ்ட்டு. பழைய கதையை பேசுவோம், அது பேசுவோம், இது பேசுவோம், நம்மளுக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஒரு ஜோக் அடிப்போம், சிரிப்போம், அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கும். சில பேர் இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்களோட 3 மணி நேரம் பேசுவீங்க. 3 மணி நேரம் பேசுறது வந்து ஒரு சினிமா சேர்ந்து பார்ப்போம், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு சண்டே ஃபேமிலி ஃப்ரெண்டு எங்கேயோ வெளில போகிறோம், அன்றைக்கி ஹோல்டே அவங்களோட இருப்போம், இல்லை அன்றைக்கி சாப்பிடுவோம், ஒரு 3 ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது இன்னொரு கேட்டகரி. இன்னொன்று கேட்டகரி எப்படி இருக்கும்னா, 3 நாள் கடைசியாக கூட அவங்களோட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட கான்ஸ்டண்ட்டாக ஐடியா எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், பேண்டர் இருக்கும், நீங்கள் விஷயத்தை கற்றுப்பீங்க, நிறைய போகும் பேக் அண்ட் ஃபோர்த், உங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய நடக்கும். அவங்களோட 3 நாள் இருக்க முடியும் உங்களால். அதோட மேலே இருக்கிறவங்க சில பேர் வந்து நீங்கள் 3 மாதம் இருப்பீங்க, தட் இஸ் எவ்வளோ பேசினாலும் போகாதுன்னு இருக்கும். உங்களுக்கு எப்போ சந்தேகம் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு தெரிஞ்சால் டக்குன்னு நம்ம ஃபோனை எடுத்து அவங்கள்ட்ட பேசுவோம். அண்ட் அந்த கான்வர்சேஷன் எப்படி எண்ட் ஸ்டார்ட் ஆகும்னா, நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு 3 வருஷம் பேசியிருக்கலன்னா கூட அப்படியே நேற்று பேசின மாதிரி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி லைஃப்பில் போயிட்டே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் வந்து பல வருஷங்கள் பேசியிருக்க மாட்டேன், ஆனால் இப்போ ஃபோன் எடுத்து பேசினாலும் நேற்றுலேருந்து அவன்கிட்ட பேசுகிற மாதிரி என் லைஃப் போகும். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் முக்கியம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இந்த 3 நாள் 3 மாதம், அதுக்கப்புறம் 3 வருஷம் கூட பேசுறதுக்கு இருக்கவங்களோட தான். அவங்கள தான் உங்கள் லைஃப்பை
உங்களை அடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு நாலேஜ் ரொம்ப இல்லாட்டானோ, நீ படுறது தப்புன்னு மூஞ்சியில் உங்களுக்கு நேராக அடித்து சொல்லுவாங்க. உங்களை பெரிய தப்பு பண்ணுறதுல நிறுத்துவாங்க, கீழே விழாமல் தடுத்து நிறுத்துவாங்க. சம்டைம்ஸ் நம்ம அந்த அட்வைஸ் பிடிக்காமல் அவங்கள கண்ணப்படாமல் போகும். அது மாதிரி ஆட்களில் நீங்கள் கண்ணப்படாமல் ஸ்லிப் ஆகணும்னு உங்களுக்கு தோன்ற சமயத்தில் நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு. ஏன்னா அவங்களோட மாரல் மாரல் எத்திக்கல் காம்பஸ் அவங்க கையில் இருக்கும். அந்த மாரல் எத்திக்கல் காம்பஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்கள சொல்லாமல் ஒரு காரியம் பண்ணுறீங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் டவுன்வர்ட் சைக்கிளில் போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு லைஃப் லாங் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவன், நியாயமாக தர்மமாக இருக்கிறவனை பார்த்து அவன்கிட்ட விஷயம் சொல்லாமல் சைடில் நீங்கள் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் ஷார்ட்கட் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். லைஃப்பில் ஷார்ட்கட்டே கிடையாது. நீங்கள் ஷார்ட்கட் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக கீழே விழுந்து அடிபடுவீங்க. உங்களுக்கு கிளியர் இண்டிகேஷன், இந்த கடைசி 3 மாதமும் 3 வருஷமன்ட்ட நம்ம பேசி இது அவன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம வாழ்க்கையில் பண்ணணும். அது மாதிரி ஒரு மாரல் டெஸ்ட்டு அவன் பண்ணாதன்னு சொல்லியும் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப கன்வின்சிங் ரீசன்ஸ் இருக்கணும். அது மாதிரி கன்வின்சிங் ரீசன் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அப்படியே இருந்தாலும் திரும்பி நீங்கள் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசி அவங்களையும் யூ ஹேவ் டு மேக் தெம் சி யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க தான் லைஃப்பில் உங்களோட கடைசி வரைக்கும் வருவாங்க, அவங்க தான் உங்களை லைஃப்பில் ஜெயிக்க வைப்பாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அதே சமயத்தில் பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, அப்போ வீடியோ மிஸ் பண்ணுவீங்க. இந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.